Hey, hi, hello friends. Welcome to my channel, Mr. AV. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு வந்திருக்கோம். விக்ரம் நேத்தே ரிலீஸ் ஆயிருச்சு. படம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமல் சூப்பரா நடிச்சிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சோ நேத்தே ரிலீஸ் ஆச்சு, பட் எங்களால இன்னைக்கு தான் வர முடிஞ்சது. சோ பாப்பா எங்க கூட இருக்கா? Hi friends. Okay, so படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பாப்போம் சேர்ந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போறோம். நல்ல லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நாங்க படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். ஆமா, சோ படத்தை பார்த்துட்டு நாங்க ரிவ்யூ சொல்றோம். ஒரு 3 hours படம் முடிச்சுட்டு வந்து உங்களை பேசுறோம். A few moments later. All right. விக்ரம் படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். நானும் பாப்பும் பக்கத்துலேயே இருக்கா. ஸோ இந்த படத்தோட ஸ்மால் அண்ட் ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு பாப்போம்? சூப்பராக இருந்துச்சு, அவனுக்கு பிடிச்சதா? சூப்பராக இருந்துச்சு. கமல்ஹாசனோட நடிப்பே செம்மையாக இருந்துச்சு. எஸ், கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோலில் வந்து நடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து கமல் நடிச்சிருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவரோட ஆக்டிங், அவரோட டான்ஸ், அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து 70 years ஏஜ் ஆகுது. ஆனால் வந்து அவரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக நடிச்சிருந்தாரு. அவருக்கு வந்து 70 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த படத்தில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த மனுஷனா இது அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட போர்ஷன்ஸ், அவரோட டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அவர் நல்லா நடிச்சிருந்தாரு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேரளா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட இந்த பர்டிகுலர் ஆக்டிங். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கும் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உன்னோட ஒப்பீனியன் என்ன ஃபகத் ஃபாசில் பத்தி? பார்ப்போம். ஃபகத் ஃபாசில் வந்துட்டு மற்ற 2-3 படம் அவரோட நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா அதை விட இதுல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாரு, எதுவுமே வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்ல. அவர் நல்லா பண்ணிருந்தாரு. அவரோட ஆக்டிங் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அவருடைய அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே அவர் கேரி ஓவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட போர்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி அமைச்சிருப்பாங்க. ஸோ விஜய் சேதுபதியோட ரோல் வில்லன் தான் அவரு, ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வில்லன் தான். அந்த ரோலை வந்து அவர் வந்து அப்படியே அப்படியே தூக்கி வாய் சாப்பிட்டு போயிட்டே இருந்தாரு. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு வில்லன் கேரக்டருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆமா, மாஸ்டர் படத்துல நீங்க எப்படி பாத்திருந்தீங்களோ அதை விட ஒரு மடங்கு மேலாவே வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க நான் சொல்வேன். அவரோட இன்ட்ரோ சீன் ஆகட்டும், அவருடைய நடிப்பாகட்டும், அவருடைய அந்த டான் ஸ்டைல் ஆகட்டும், சூப்பரா நடிச்சிருந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி லைக் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ வந்து வில்லனா ஆகும் போது அந்த ரெண்டு ஹீரோஸும் அடிச்சுட்டா எப்படி இருக்கும்? லைக் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி, இப்போ வந்து கமலன் விஜய் சேதுபதி அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்திலேயே வந்து பேட்டை வந்து ரஜினியும் விஜய் சேதுபதி பண்ணியிருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட போர்ஷன்ஸ் பக்காவாக நடிச்சிருந்தாரு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்வல் பிளாக் தமிழ் சினிமாலேயே வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாலேயே வந்து இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சூப்பரான இன்டர்வல் பிளாக்ங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவை வச்சு இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து லோகேஷ் கொடுத்துருக்காருன்னா எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் பிளாக்னா இப்படிதான்ப்பா இருக்கணும், இப்படிதான் பக்காவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து இன்டர்வல் வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து அந்த இன்டர்வல் பிளாக் வந்து எனக்கு பர்சனலி வந்து உருவாகுச்சு. ஸோ இன்டர்வல் முடிஞ்சிச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமல்ஹாசன் தான். கமல் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கேரி ஓவர் பண்ணியிருப்பாரு.
அண்ட் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸ், அதாவது சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸை கூட வந்து அந்த படத்தில் வந்து முக்கியமான ரோலாக காமிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. லோகேஷ் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அழகாக வந்து அந்த கேரக்டர்ஸ் காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூபர்ஸ் நிறையா ஒரு ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து கமல் விக்ரம் படத்தில் வந்து கமல் சரி லொகேஷன் சரி வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ஸோ அது படத்தை பாருங்க, அந்த யார் அந்த யூடியூபர்ஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு வாய்ப்பு வந்து இப்படி ஒரு அமைச்சு கொடுக்குறாருன்னா கமலும் லொகேஷன் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா வந்து சான்ஸே இல்லை. அவங்க அவங்களோட சீக்வன்ஸை வந்து அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கிளைமேக்ஸில் வந்து சூர்யா வருவார். சூர்யா வர போர்ஷன் வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தார் அவர். இந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து சூர்யா இது வரைக்கும் நடிச்சதே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அந்த லவ்லி பாயாக பார்த்துருக்கோம், அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்த்துருக்கோம். பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் நடிச்சது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து அனிருத் மியூசிக், இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வந்து சூப்பராக போடுறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மியூசிக்ங்க. சூர்யாவாக இருக்க அந்த சின்ன சீக்வன்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மியூசிக் போட்டிருந்தாரு. ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துக்கு உண்டான மியூசிக் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அனிருத் அவரோட பாட்டை வந்து பக்காவாக பண்ணியிருந்தாரு. லோகேஷ் ஆப்வியஸ்லி நம்ம வந்து கைதி படத்தை பார்த்து விட்டுட்டு தான் இந்த படத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன்னா கைதி படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துலேயும் வருவாங்க. லைக் கைதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கேங் தான் வந்து ஃபுல் வில்லன் கேரக்டர்லாம் இருப்பாங்க. கைதியோட சீக்வல் வந்து இதில் வருது. அது கிளைமேக்ஸ்லேயும் வந்து கார்த்தி வந்து பேசுகிற மாதிரியும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக வந்து எனக்கு இந்த சீக்வல்ஸ் படம் ரொம்ப பிடிக்கும். லைக் ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா மார்வலில் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஸ்பைடர்மேன் அப்புறம் வந்து ஹல்க் தார்லாம் வச்சு அவெஞ்சர்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு படமாக அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான எல்லா ஹீரோஸ் வந்து ஒரு படம் கொடுக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து இந்த படத்தையும் நான் பார்த்தேன். ஸோ கைதி கண்டினியூஷன் வந்து இதில் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் இதில் வர்றாங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு சீக்வல் படமாக வரும்போது வந்து கமலும் கார்த்தியும் இந்த படத்தில் இருப்பாங்களோ இல்லை வேற யாராவது ஹீரோ உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். லோகேஷ் வந்து கைதியோட கண்டினியூஷன் வந்து இதில் கொடுத்துருந்தாரு. கைதி எப்படி இருந்துச்சோ அந்த டார்க் மூட் அந்த ஃபீலை வந்து கைதியில் கொடுத்துருந்தார். அதே ஃபீலை வந்து விக்ரமே கொடுத்துருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் சீக்வன்ஸ் நிறையாவே இருக்கும். ஒரு 70% படம் வந்து நைட் சீக்வன்ஸில் தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தோணுது, அது வந்து உங்களுக்கு அது வந்து குறைய இருந்து எல்லாம் இருந்திருக்கலாம். எனக்கு எங்கே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப அதாவது சொல்கிற எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப டைலாக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஓவரால் நம்ம அந்த படத்தை அந்த அந்த சீக்வன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இன்டர்வலுக்கு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அது தேவை அப்படிங்கிற மாதிரி தோணிடும். ஏன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படமே வந்து வேற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ மற்றபடி ஓவரால் எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த சீக்வலுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து அடுத்தது வந்து லொகேஷ் வந்து தளபதி கூட தான் வந்து தளபதி 67 தான் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தையும் வந்து இதோட சீக்குவலாக கொண்டு வந்தார்னா எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஏன்னா தளபதி வந்து ஒரு சீக்குவல் மூவியில் நடிக்க போகிறாரு அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சதா தளபதினு இல்லை, வேறு யாராவது ஒரு வேறு வராங்களா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர். ஸோ தட்ஸ் இட். மூவி இஸ் ஆசம். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் படம் அப்படி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சீக்குவல் மூவியாக இருக்கலாம், இல்லை லொகேஷனோட நெக்ஸ்ட் மூவியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோட வீடியோ அவ்வளோதான். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே ஒரு சப்ஸ்கிரைப் ரெட் ஐக்கவுண்ட் இருக்கும், அதில் வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ பாப்பு வந்து ஒரு சேனல் வச்சிருக்கா, பாப்புஸ் கிரியேஷன். அதில் வந்து ஃபுட் அண்ட் பிளாக் பத்தி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கா. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கான் ஆல். தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். மிஸ்டர் ஏவி விக்ரம்.